شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا او على سفر فعده من ايام اخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العده ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم கண்ணியம் மகத்துவம் மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தனது வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய வீட்டில் கடமையை நிறைவேற்றி பொருத்தம் பெறுவதற்காக ஆத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இறைநேசர்களை நல்லாடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முதல் உரிமை கொடுத்து வாழ்க்கையில் இறை பக்தி எனும் தக்குவாவை கடைபிடித்து இம்மேலையும் மறுமையிலும் வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுமாறும், அவன் விளக்கியவற்றில் நிகழ்ந்து கேவலத்தை சம்பாதிக்காது நாளும் மறுமையில நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். சென்ற வருடங்களில் தொடர்ச்சியாக 2 வருட காலமாக எங்களுக்கு யாருக்கும் மஸ்ஜிதுக்கு வருவதற்கு உண்டான சந்தர்ப்பம் ரமலானுடைய காலத்தில் கிடைக்கவில்லை. இதனால் பலரும் பல கவலைகளை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் தன்னுடைய நாவு அந்த கவலையை பேசுவதை விட்டும் கலைப்படைந்த நிலைமையில் ஆகின்ற அளவுக்கு அவர்கள் உச்சரித்து கொண்டே இருந்தார்கள், தராவி கிடையாது, ஹிஸ்பு கிடையாது, வித்ருடைய தொழுகை இல்லை, ஒரு பயான் ஒன்று கேட்கறதுக்கு பள்ளியில் உட்கார்ந்து சந்தர்ப்பங்கள் கிடைக்கதில்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் கமெண்ட்ஸ்கள் சில விடயங்களுக்கு பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். மற்றும் சிலர் சோசியல் மீடியாக்களில் அவர்களுடைய செய்திகளை கவலைகளை தெரிவித்து அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அவைகளையும் துவா செய்து கொண்டிருந்தார்கள், எங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டுமே. இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியவர்களை உங்களில் உண்மையானவர்கள் யாரு பொய்யானவர்கள் யாரு என்று சோதிக்கப் போகிறோம். இப்போ திறந்திருக்கிறோம். இப்போ உங்களுக்கு கரண்ட் இல்லாத ப்ராப்ளம், அதை நீங்கள் சொல்லி தப்பே இல்லாது. நீங்கள் நிச்சயமாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடன் இணைந்து தீர வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு அப்படியான ஒரு சோதனை முடிந்துவிட்டது. ஒரு இலகுவான விடயம் உங்களை இப்பொழுது மேற்கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தொடர்போடு நீங்கள் எப்படி இணைகிறீங்க என்கிறத அல்லாஹ் பரிசீலனை செய்கிறான். இந்த சந்தர்ப்பங்களில் ஹதீஸில் அமல் செய்கிறதுக்கு நாங்கள் முன் வர வேண்டும். சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இருளில் மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க, நாளை மறுமையில் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும். இன்றைய நாட்களில் கொஞ்சம் நேரம் கையில் ஃபோன் டார்ச் இருக்குது தான், அங்கே எடுத்துக்கொண்டு சுபஹுக்கு போகலாம், வெளிச்சம் கிடைக்கும் தான் என்றாலும் அச்சமில்லாத பாதைகளில் இருளாக இருக்கும் என்றால் இந்த ஹதீஸ உள்ளத்தில் தாங்கிக் கொண்டு நாங்கள் இருட்டிலையும் கொஞ்சம் நடக்கத்தான் வேண்டும். காரணம், நாளை மறுமையில் பரிபூர்ணமான ஒளி கிடைக்கணும். மஸ்ஜிதுக்கு போகிறதன் காரணமாகத்தான் அந்த நன்மாராயம், வேற எங்கேயும் போகிறதன் காரணமாக இல்லை. நாங்கள் வேற வேறு விஷயங்களுக்கு இருட்டில் போகிறோம், வார தைரியம் வெவ்வேறான முறையில் வந்து கொண்டு இருக்கும், ஆனால் மஸ்ஜிதுக்கு போகும் பொழுது தான் அதற்கு பல காரணங்கள் சொல்லி கொண்டிருப்போம். எனவே இன்றைய தராவுடைய காலத்திலையும் நாம் இருளிலே மஸ்ஜிதுக்கு போய் பழக வேண்டும். அதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளும் மறுமையில பரிபூர்ணமான ஒளியை தருவான். அன்று ஏற்படக்கூடிய இருள் ரொம்ப பயங்கரமானது என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் இந்த நோன்பின் ஊடாக மனிதனை புனிதனாக மாற்றப் போகின்றான். இந்த நோன்புக்கு கொடுக்கக்கூடிய கூலிய உங்களுக்கு சொல்லி விளங்க மாட்டாது. இதனால ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன், எவ்வளவு தான் சொல்றது சொன்னாலும் இந்த மக்கள் விளங்க மாட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கிறேன், அஸ்ஸௌமுலி வானா ஜிஸிபிஹி. அல்லாஹ் சொல்கிறான், நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலி நானே கொடுக்கிறேன். அனைத்துக்கும் கோழி கொடுக்கக்கூடியவன் அவன்,
ஏன் நோன்பை பிரத்யேகமாக சொன்னான், அதனுடைய கூலியை மற்றீடு செய்ய முடியாது, இந்த வார்த்தையை கொண்டாவது மனிதர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் அப்படி ஒரு வார்த்தையை பிரயோகித்தான். மேலும் நானே கூலியாகி விடுகின்றேன் என்றும் கூறப்பட்டிருக்கிறது ரிவாயத்துகளில். சகோதரர்களே, இப்படியான இந்த நோன்பை நாங்கள் பக்குவமாக நோக்க வேண்டும். அதனுடைய சில விடயங்களையும் நாங்கள் அறிய வேண்டும். நோன்பினுடைய சிறப்புகளை அறிகிறோம். சிலர் மசாயில்களை விளங்கியிருந்தாலும் கூட அவைகள் வெறுமனே பாரமுகமாக விடுபடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. என்னுடைய நோன்பு கூடுமா, நாளை மறுமையில எனக்கு அல்லாடத்துல சிபாரிசு செய்யுமா, அல்லது எனக்கு எதிராக வழக்காடுமா என்பது கூட தெரியாத நிலைமையில நாங்கள் வெறுமனே பசியில இருந்து நோன்பை நோற்றுவிட்டு அதனை வழி அனுப்புகின்றோம். அது போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பத்வா செய்து கொண்டு போகக்கூடிய நிலைமையும் உருவாகுது என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. இதனால் நோன்பு யாருக்கு வாஜிப்? யஜிபு சௌமு ரமலான் அலா குல்லி முஸ்லிமின் பாலிகின் ஆக்கிலின் காதிரின் அணில் ஹைதுவன் நிஃபாஸ். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நோன்பு கடன். காஃபிர் நோன்பு நோட்பதின் மூலமாக அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த முஸ்லிம் பாலிகாக இருக்க வேண்டும். சிறிய பிள்ளை நோன்பு நோட்பது அல்லாவிடத்துல கடமை இல்லை. என்றாலும் அவர்களுக்கு ஒரு பயிற்சிக்காக வேண்டி நோன்பை நோட்கிறார்கள், பிரச்சனை கிடையாது. சிறுவர்கள் எப்படி தொழுகைக்கு 7 வயதில் ஏவப்பட்டு 10 வயதில் அதனை தொழாவிட்டால் அடிங்கள் என்று சொல்லப்படுகின்றதோ அதே போன்ற சட்டம் தான் நோன்புக்கும் கூறப்பட்டு இருக்கின்றது. நீங்கள் 7 வயதின் பொழுது அந்த நோன்பினுடைய ஆசை ஆர்வத்தை சிறுவர்களுக்கு ஊட்டுங்கள். 10 வயதாகியும் அவர்கள் நோன்பை நோட்கவில்லை என்றால் அவர்களை அடித்து நோன்பை நோட்க வையுங்கள். ஆக்கில் என்ற புத்திசாலிகளுக்குத்தான் நோன்பு கடமை. மஜ்னூன் என்ற பைத்தியக்காரர்களுக்கு நோன்பு கடமையாக மாட்டாது. அவர்கள் நோற்றாலும் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் பாலிகானவர்கள், பருவம் எய்தியவர்கள் நோன்பை நோற்றுக்கொள்ள வேண்டும். அத்துடனே காதிருன் அல சௌமி மால் ஹுலுவி அனில் ஹைலி வன் நிஃபாஸ், ஹைல் நிஃபாஸ் இல்லாத பெண்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஹைல் நிஃபாஸுடைய காலத்தில் நோன்பு நோக்க முடியாது. அது முடிந்ததன் பின்னால அவர்கள் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பதோடு நோன்பு நோட்பதற்கு சக்தி பெற்றவர்கள் வாழல்லதீன யுத்தீக்குனகும். அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் இந்த நோன்போடு சம்பந்தப்பட்ட நாம் ஓதக்கூடிய ஆயத்துகளில் இந்த நோன்பின் மீது யாரு வலிமை பெறுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இது கடமை என்று சொல்கிறார். ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். உங்களில் சிலர் நோயாளிகளாக இருக்கிறார்கள். நோன்புடைய காலத்தில் நோய் வந்துட்டது, அந்த நோய் குணமாகும் என்று இருந்தால் அந்த நோன்புடைய காலத்தில் நோன்பை விட்டுவிட்டு நீங்கள் ஏனைய காலத்தில் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர் அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் கஸ்வ ஜம்மு செய்யும் தூரம் அளவுக்கு 89 கிலோமீட்டர் அளவுக்கு பிரயாணம் செய்கிறீர்கள், அந்த பிரயாணம் உங்களை சிரமத்தில் ஆழ்த்தும் என்று இருந்தால் உங்களுக்கு நோன்பை விட்டுவிட்டு ஏனைய நாட்களில் நோட்கலாம் என்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்கின்றான். ஆனாலும் ஒரு நோயாளி அவர் அந்த சிரமத்தோட நோன்பை நோட்கின்றார், ஒரு பிரயாணி சிரமத்தோட நோன்பை நோட்கிறார் என்றால் அது செல்லுபடியாகும். மாறாக இவர்களுக்கு சலுகையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நோன்பை விட்டுவிட்டு ஏனைய நாட்களில் நோக்க முடியும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. என்றாலும் அன்றைய காலத்தினுடைய பிரயாணத்தை நாங்கள் சிந்தனை செய்து பார்த்தால் அது பல மைல்கள் பாலை வனங்கள் கடக்க வேண்டியிருந்தது, ஒட்டகங்கள் மீதும் கழுதைகளின் மீதும் போக வேண்டியிருந்தது. என்றாலும் இன்றைய காலத்தில் நன்கு நாங்கள் சாப்பிடுகின்றோம், ஏசி வாகனங்களில் தான் பிரயாணம் செய்கின்றோம். அல்ஹம்துலில்லா, எந்த விதமான சிரமமும் கஷ்டமும் இருக்க மாட்டாது. எனவே நோன்பை விட வேண்டும் என்ற தேவையும் கிடையாது. எனினும் ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த சொகுசோடையும் விட்டார்கள் என்றால் அந்த சலுகையை பெற்றவர்களாக ஆகிடுவார்கள். ஆனாலும் விடுவது புத்திசாலித்தனம் இல்லை என்கிறதனையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மேலும் மன் அஜஹத சௌமு லி கிபரின் அவ் மரலின் லா யுர்ஜா புர்ஹு. ஹதீஸுடைய ஆதாரங்களை வைத்து ஃபத்வா உடைய ஃபிக்ஹு கிதாபுகள் எங்களுக்கு மஸ்அலாக்களை கூறிவிடுகிறது. சிலருக்கு நோன்பு நோட்கவே முடியாது. நோன்பு நோட்பதின் காரணமாக அவர்களுடைய நோய் மென்மேலும் அதிகரித்துவிடும். தொடர்ந்தும் மருந்து எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த நோய் அவர்களை விட்டும் நீங்குவது எதிர்பார்க்க முடியாது. அப்படியான நோயாளிகள், நோய் குணமாகும் என்று எதிர்பார்க்க முடியாத நோயாளிகளுக்கு நோன்பை விட்டுவிடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. அதே போன்று வயோதிபம்,
சிலர் வயோதிபத்தின் காரணமாக அவர்களுக்கு நோன்பு நோக்க முடியாது. அப்படியானவர்களுக்கும் அதனை விட்டுவிடுவதற்கு அனுமதி இருக்கிறது. என்றாலும் கூட அவர்கள் ஃபித்யா கொடுக்க வேண்டும். நோயாக இருக்கிறார், நோன்பு நோக்க முடியவில்லை, தொடர்ந்தும் மருந்து அருந்து கொண்டே இருக்கிறார். இவர் இந்த நோன்பை விட்டுவிடுவதற்கு அனுமதி பெற்றவர், ஷரியத் அனுமதி கொடுக்கிறது. என்றாலும் கூட இவர் ஒரு நாளைக்கு 600 கிராம் கணக்கில் முத்து தாம், அதாவது முத் என்கிறது ஒரு நீதமான மனிதனுடைய 2 கைகளையும் ஒன்று சேர்த்து அள்ளக்கூடிய அந்த பிடிக்கு, அது அந்த ஊரில் பிரதானமாக உண்ணக்கூடிய தானியத்தை வைத்து தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பிரதானமான ஆகாரம் அது அரிசியாக இருக்கிறது. அந்த சாப்பிடக்கூடிய அரிசியை அவர் 2 கைகளையும் சேர்த்து ஒரு முத்து எடுக்க வேண்டும். பெரும்பாலும் அந்த 2 கைகளையும் சேர்த்து இருக்கக்கூடிய அரபியின் வார்த்தை முத்து என்கிறதுக்கு 600 கிராமை நாம் மற்றீடு செய்யலாம். எனவே இவ்வாறாக 30 நோன்புக்குமாக 18 கிலோகிராம் இவர் அந்த முத்து தாம் சாப்பாட்டை கொடுக்க வேண்டும். அவ்வாறே தான் நோன்பு நோக்க முடியாத வயோதிபரும் அதனை விட்டுவிட்டு 30 நோன்புக்காக வேண்டியும் 18 கிலோகிராம் அரிசியை கொடுத்து விட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அவரும் குற்றம் பிடிக்கப்படுவார் என்கிறதனை எங்களுக்கு ஷரியத் சொல்லி காட்டுகின்றது. மேலும் மரீல் முர்தத் முசாஃபிர், இவர்கள் நோன்பு நோக்கிறார்கள், அதிலே முர்தத் என்ற மதம் மாறியவர், மதம் மாறிவிட்டு நோன்பை நோக்கிறார். இன்றைக்கு எங்கள் அதிகமானவங்க அப்படி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மதம் மாறிக்கிறார், அந்நிய பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறார், அதிலே போயிட்டுட்டாரு, தொழுக வாரதும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனா முஸ்லீம் என்ற பெயரோடு இருக்கிறாரு, பெருநாள் அன்றைக்கு மட்டும் வந்துட்டு போறாரு, அவர் முர்தத் தான், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன் தொழுகை இல்லாதவர் காஃபிர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் பெருநாளைக்கு மட்டும் வந்துவிட்டு போகிறார், முர்த்ததான நிலைமையில இவர் நோன்பு நோக்கிறார், இவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. அத்துடனே ஹைல்காரி நிஃபாஸ்காரி மாதவிடாய் பெண் பிள்ளை சீற்றினுடைய பெண்களும் இவர்கள் நோன்பு நோக்க முடியாது, அவர்கள் நோன்பு நோற்றாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இவர்களுக்கு கலாவான முறையிலும் நோன்பை நோக்க முடியாது, அதாவான முறையிலையும் நோக்க முடியாது, சுத்தமான பின்னால் தான் அவர்களுக்கு நோன்பை நோக்க முடியும் என்கிறதனை நாம் மறந்துவிடக்கூடாது. அத்துடனே ஒரு காஃபிர் இருக்கிறார், நோன்பினுடைய பகலில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு காஃபிர் நோன்பினுடைய பகலில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது இவர் அன்று நோன்பு நோக்காதவராக இருந்ததின் காரணமாக, காஃபிராக இருந்தார், நோன்பு நோற்று இருக்க மாட்டார், பகலுடைய பொழுதில் இவர் அந்த நோன்பை கலா செய்கிறது, அதாவது அன்றைய நாளினுடைய நோன்பை கலா செய்கிறது சுன்னத்தாக இருக்கிறது. என்றாலும் கூட அவர் இம்சாக் செய்து கொள்ள வேண்டும். இம்சாக் என்று சொன்னால் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்க வேண்டும். அதனை சுன்னத் என்றும் சில சந்தர்ப்பங்களில் கூறப்படுகின்றது. சில அயிம்மாக்கள் அப்படியானவர் அந்த நோன்பு கடுமையான நாளில் அவர் இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக அதனை கலா செய்வது ஃபர்லு என்கிறார்கள். இமாம் ஷாஃபி உடைய கருத்தின் படிக்கு, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸ்களுடைய ஆய்வுகளை செய்து சொல்கின்றார்கள், அப்படியானவர் அந்த நோன்பை கலா செய்வது சுன்னத்து. மேலும் நாள் முழுக்க பைத்தியக்காரராக இருந்தார், அவருடைய புத்தி பேதலித்து இருந்தது, நோன்பினுடைய இடையில இவர் மயக்கம் தெளிஞ்சிட்டார். பைத்தியக்காரர் நோன்பின் உடைய நடுவில் பகல் பொழுதில மயக்கம் தெரிந்து விட்டால் என்றால் அவரும் அந்த நாளின் உடைய நோன்பை கலா செய்வது சுன்னத் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்து இருக்கின்றது. மேலும் ஒரு பாலுகல்லாத பருவம் எய்தாத ஒரு சிறுவன் பகல் பொழுதிலே நோன்பு நோட்காத நிலைமையில் பருவம் எய்திவிட்டால், இதெல்லாம் முக்கியமான மசாலாக்கள், இவைகளை நாங்கள் பராமுகமாக விட்டுவிடுகின்றோம், இதன் காரணமாக மார்க்கத்தில் ஒரு பெரிய பகுதியில் தவறிழைத்தவர்களாக இருக்கிறோம். பகல் பொழுதில ஒரு சிறுவன் பாலிகாகிட்டார், அதாவது பருவம் எய்து விட்டார் என்றாலும் அவரும் இம்சாக் செய்வது சுன்னத்து, அதாவது சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்க வேண்டும், அந்த நோன்பை கலா செய்வதும் சுன்னத் என்று குறிப்பிடுகின்றார்கள். மேலும் ஒரு நோயாளி அவர் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்னுடைய நோன்பை ஆசித்து கொண்டே இருக்கிறோம், அந்த கவலை அவருக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும், நோய் நான் ஃபித்யா கொடுத்து விட்டு ஷேப் ஆகிவிடலாம் என்ற சிந்தனை இருக்கக்கூடாது, மாறாக என்ற நோய் நீங்கிவிட்டால் நானும் நோன்பு நோட்பேனே என்ற சிந்தனை அவருக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பல
நிலைமைகளின் பொழுது சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பான். அது உடல் ரீதியான சோதனைகளாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு பெண்மணி அவள் நோன்பு நோற்றிருக்கிறாள், பகல் பொழுதில் அவளுக்கு ஹைலாகிவிட்டது. இப்பொழுது எங்களுக்கு தெரியும் ஹைலானால் நோன்பு முறிந்துவிடும். எனவே அவள் நோன்பு முறிந்தாலும் கூட அந்த நாள் முழுக்க சாப்பிடாமல் குடிக்காமல் இன்சாக் செய்வது அது சுன்னத்தாக இருக்கிறது என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. மேலும் ஒரு மசலாவை நாங்கள் அவதானிப்போம். ஒருத்தர் முசாஃபிராக இருந்தார். அந்த நாளிலேயே பிரயாணத்தை முடித்து கொண்டு திரும்பி வந்துட்டார். நோன்பு நோட்காமல் தான் பிரயாணம் செய்தார். 89 கிலோமீட்டர் தூரத்துக்கு போனார். நோன்பு பிடிக்கல, அந்த சலுகையை அவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் நோன்பு நோட்காத நிலைமையிலேயே அவர் இஃப்தாருக்கு முன்னால, மக்ரிபுடைய நேரத்துக்கு முன்னால் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார் என்றால் அவரும் இம்சாக் செய்ய வேண்டும். அத்துடனே கட்டாயமாக கலா செய்ய வேண்டும். இம்சாக் என்கிறது சாப்பிடாமல் குடிக்காமல் அந்த முழு நாளையும் கழிப்பதோடு அவர் கட்டாயமாக அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். மேலும் ஒரு நோயாளி நோயின் காரணமாக நோன்பு நோட்கவில்லை சஹருடைய நேரத்தில் என்றாலும் பகலுடைய பொழுதாகும் பொழுது அவருக்கு நோய் குணமாகிவிட்டது என்றால் இவரும் கட்டாயமாக அந்த நோன்பை கலா செய்வதுடன் அவர் இம்சாக் செய்வதும் கட்டாயம். இம்சாக் செய்கிறது அதாவது சாப்பிடாமல் குடிக்காமல் வைக்கிறது சுன்னத்தான சந்தர்ப்பங்கள், அதை நான் மேலே சொல்லிட்டேன். அதே மாதிரி இம்சாக் செய்கிறது இப்படியானவர்களுக்கு கட்டாயமான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அது தான் ஒரு பிரயாணி பிரயாணத்தில் வந்து திரும்பி விட்டார், அவர் இம்சாக் செய்கிறது வாஜிப் கட்டாயம். அத்துடனே கலா செய்கிறதும் வாஜிப். நோயாளி நோன்பை நோட்கவில்லை என்றாலும் பகல் பொழுதிலே அவர் சுகதேகியாக மாறிவிட்டார் என்றால் அவரும் இம்சாக் செய்கிறது வாஜிப். அவருக்கு சாப்பிடுறது குடிக்கிறது அது கூடாது. ஆனால் இன்றைக்கு தாராளமாக சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி சாப்பிடுறாங்க குடிக்கிறாங்க. இந்த மசலாக்களை அறியாததின் காரணமாக அந்த மார்க்கத்தில் குறை செய்தவர்களாக மாறிவிடுறாங்க. எனவே தான் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இந்த விடயங்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்தே சஹாபாக்களுக்கு அதனை ஊட்டிக்கொண்டே இருந்தார். பிரயாணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏன் நாம் நோன்பை விட முடியும் என்று சலுகை கொடுத்திருக்கின்றோம்? புகாரி ஷெரீஃபிலே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, சஹி முஸ்லீம் இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடன் பிரயாணத்தில் இருந்தாங்க. இந்த ஹதீஸ் ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிவாயத் செய்கிறாங்க. அந்த சஹாபிக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது. ஒரு தஹ்த லில் ஷஜரத்தின் ஒரு மரத்துக்கு கீழால கானு இரஷு அலைஹில் மா அவருக்கு தண்ணீரை தெளித்து கொண்டிருந்தாங்க. ஃபமர் அபிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு பக்கத்தால் நடந்து போகும் பொழுது இவருக்கு என்ன நேர்ந்திருக்கிறது என்று கேட்கும் பொழுது யா ரசூலுல்லாஹ் இவர் நோன்பு நோற்று இருக்கிறார் என்று சொன்ன நேரம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் லைஸல் பிர்ரு ஸியாம் ஃபிஸ் ஸஃபர், சஃபரில் நோன்பு நோக்கிறது ஒரு நல்ல காரியம் இல்லை, அதற்கு நன்மை கிடைக்காது என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன? மற்றவர்களையும் சிரமத்தில் போடக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் நோன்பை நோட்பது கூடாது. இஸ்லாம் அப்படியான கஷ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல, இஸ்லாம் மிகவும் லேசானது என்கிறதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதன் காரணமாக நாங்கள் எதையும் மிகவும் இலகுவாக சிம்பிளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில விடயங்களில் எங்களால் முடியும் எனும் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தான் முதலுரிமை கொடுக்க வேண்டும், சலுகைக்கு அல்ல என்கிறதையும் மறந்துவிடக்கூடாது. மேலும் ஷக்குடைய நாளில் நாங்கள் இருக்கிறோம். ஷக்குடைய நாள் என்றால் பிறை 29ஆம் பிறை. அன்று பிறை பார்த்தார்கள், யாருக்கும் பிறை தென்படவில்லை, மாறாக அன்று நோன்பு நோட்கவும் இல்லை. அடுத்து ஷாபானை 30 பூர்த்தி செய்துவிட்டால் எங்களுக்கு நோன்பை நோட்கலாம். அதுதான் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸும் வைன் ஹும்ம அலைக்கும், பிறை மேகங்களின் மூலமாக உங்களுக்கு மூடப்பட்டிருந்தால் ஃபஸ்தக் மிலு ஷாபான சலாசின யௌமா, ஷாபானில் 30 நாள் பூர்த்தி செய்ய என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஷக்குடைய நாளில் 29ஆம் பிறையில் எங்கேயுமே நாட்டில் பிறை தென்படவில்லை. இப்போ யாரும் நோன்பு இல்லை, ஆனால் அடுத்த நாள் கேள்விப்படுது நேற்றிரவு பிறை வந்து இருக்கிறது, ஆதாரங்களோடு தெரிப்பட்டு இருக்குது நேற்றிரவு பிறை வந்திருக்கிறது என்றாலும் யாரும் நோன்பு நோட்கல்ல. இந்த செய்தி இஃப்தாருக்கு முதவே கேள்விப்படுவது என்றால், அதாவது மாலை மக்ரிபுடைய நேரத்துக்கு முன்னாலேயே கேள்விப்படுவது என்றால், நாங்கள் எல்லாரும் கட்டாயமாக இம்சாக் செய்ய வேண்டும். இது வாஜிப், சாப்பிடாமல் குடிக்காமல்
அன்றைய நாளைய கழிக்கணும், அது வாஜிப். அத்துடனே அந்த நோன்பையும் நாங்கள் கலா செய்ய வேண்டும். ஆனால் இவைகளை நாங்கள் பராமுகமாக எத்தனை வருடங்களில் விட்டிருப்போம்ங்கிறதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இதனால் பிறை பார்த்தவர்களுக்கு மீது நாங்கள் சுமையை போட முடியாது, குறையை அவர்களின் மீது சாட்ட முடியாது. மாறாக இந்த விடயங்களை அறிந்து வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பூர்த்தியானவர்களாக நாங்கள் மாறிவிட வேண்டும். எனவே தான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குர்ஆனில் நோன்பினுடைய சட்டங்களை பேசியிருக்கின்றான். நோயாளி, பிரயாணி மற்றும் சில நோய் குணமாக்கப்படாதவர்கள் மற்றும் சில விடயங்களில் சிக்குண்டவர்கள், இவர்களுடைய சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹும் விரிவாக கூறியிருக்கிறாங்க. ஒரு மனிதனை சிறையிலே அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, அது இருள் நிறைந்த இடம், அவருக்கு சூரிய வெளிச்சம் விளங்கவே மாட்டாது, இரவு பகல் எதுவென்று கூட தெரியாது, யாரும் வந்து அறிவிக்கிறாங்களும் இல்லை, சாப்பாடு கிடைச்சாலும் கூட அது வெளியில் வந்து பார்க்குற அளவுக்கு இவருக்கு இரவு பகல் மாற்றங்கள் தெரியாது என்று இருந்தாலும் கூட இப்படியான ஒரு மனிதன் இஜ்திஹாத் செய்ய வேண்டும். எப்படி இஜ்திஹாத் செய்ய வேண்டும்? அந்த சேவல்கள் கூவும் சத்தங்களை தன்னுடைய காதுக்கு அவர் செவிமடுக்கிறதுக்கு செவிசாய்த்து கேட்க வேண்டும். மேலும் மாலை நேரங்களிலும் காலை நேரங்களிலையும் ஏற்கனவே சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்னால் இவர் அறிந்து வைத்திருப்பார் துனியாவுடைய சில நிலைமைகளை, அந்த நாள் கழியும் நிலைமைகளை, அவருடைய ஊரில் சில இயந்திரங்கள் சுத்தும் சத்தங்களை, இவைகளையெல்லாம் அறிந்து வைத்து இப்பொழுது இரவாக இருக்கிறது, இப்பொழுது சுபகாக இருக்கிறது என்றாவது அவர் விளங்க வேண்டும். மாதம் எதுவாக இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் வந்தாலும் கூட அதனையும் அவர் இயன்ற அளவு சில மன ரீதியாக இஜ்திஹாதுகளை செய்து இந்த மாதத்தில் தான் காற்று வேகமாக வீசுகிறது, எனவே காற்றினுடைய ஒரு அடையாளத்தை அடைப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவருக்கு விளங்க முடியும் என்றிருந்தால், இப்பொழுது ஷாபான் வந்திருக்கிறது, ரபியுல் அவ்வல் வந்திருக்கிறது, இது ரமலானாக இருக்கலாம் என்ற சிந்தனையாவது எடுத்து அவர் நோன்பை நோக்கத்தான் வேண்டும். அப்படி இஜ்திஹாத் செய்யாம வெறுமனே நான் சிக்கப்பட்டிருக்கின்றேன், நான் அடைக்கப்பட்டிருக்கின்றேன் என்று விட்டுவிடுவார் என்றால் அவரும் குற்றவாளியாக ஆகிடுவார். என்றாலும் இவர் இஜ்திஹாத் என்ற முயற்சியை செய்தார், செய்தது எல்லாமே பிழையாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு இரண்டு கூலியை கொடுக்கின்றான். ஒன்று அந்த அமலை செய்ததற்கு, ஒன்று இஜ்திஹாத் செய்ததற்கு. அது சரி வந்து விடும் என்றால், அதாவது ஒரு கூலியை கொடுக்கின்றான், அது சரி வந்து விட்டால் அல்லாஹ் இரண்டு கூலியை கொடுக்கின்றான். மேலும் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கு பசி அதிகரிக்குது, உயிர் போய்விடும், நான் இந்த தாகத்தோட பசியோடு இருந்தால் என்னுடைய உயிர் போய்விடும் என்று ஒரு பயம் ஏற்படும் பட்சத்தில் அவருக்கு நோன்பை விடலாம் என்று ஷரியத் சொல்கின்றது. பல விடயங்கள் சொல்ல இருக்கிறது கெரிமான சகோதரர்களே, எனினும் சுருக்கமாக சில விடயங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு போகின்றேன். இந்த நோன்பினுடைய விடயத்தில் நாம் இரவுல சஹர் செய்தோம், அதாவது சஹருடைய நேரத்தில் சஹர் செய்தோம். சஹர் செய்து அஸானுக்கு முன்னாலேயே வெளிக்கிட்டு பிரயாணம் சென்று விட்டோம். ஃபஜ்ருக்கு முன்னாலேயே நாம் பிரயாணம் செய்து விட்டோம். எங்களுடைய ஊரினுடைய கட்டிடங்கள், ஊர் எல்லை என்று ஒன்று இருக்கிறது, முனிசிபல் லிமிட், இதனை கடந்து விட்டோம். இப்படி கடந்து போனதன் பின்னால் எங்களுக்கு அந்த நோன்பை திறக்க முடியும். பிரயாணத்தில் கஷ்டம் ஏற்பட்டால் அது எப்பொழுது? சஹருக்கு முன்னாலே வெளியானால். ஆனால் நோன்பு நோற்றோம், சுபஹுக்கு பிறகு வெளியாகிறோம், இப்போ பிரயாணத்தில் இடையில் கஷ்டம் ஏற்படுது, இந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த நோன்பை விட முடியாது. இதை நல்ல ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளணும். இதை போன்ற நுணுக்கமான விடயங்கள் பேசப்படுது. அவர் காரணம் என்னது? ருக்ஸத் சலுகை என்கிறது அது சில விடயங்களோட சம்பந்தப்பட்டிருக்குது. இவர் சஹருடைய நேரத்திலே சுபாவுக்கு முன்னால் பிரயாணம் செஞ்சிட்டார் என்றால் அந்த ருக்ஸத்தோடு அவர் சம்பந்தப்பட்டு இருக்கிறார், ஏனெனில் அந்த அமலுக்கு முன்னால் வெளியாக இருக்கிறார், அந்த அமலுடைய நேரம் வருவதற்கு முன்னால் வெளியாக இருக்கிறார். இதனால் பிரயாணத்தில் கஷ்டம் ஏற்படுது, தாகம் வருது, பசி வருது, இவருக்கு நோன்பு விடலாம். ஆனால் சுபஹுக்கு பிறகு வெளியாகுவார் என்றால் அவருக்கு அந்த நோன்பை விட முடியாது என்கிறதனையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே முசாஃபிற்கு ஆக சிறந்தது அவர் கஷ்டத்தை சுமந்து கொன்றேனும் நோன்பை நோட்பது தான் என்கிறது பல இடங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்குது. அத்துடனே எங்களுடைய பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு மசாலா தான், அடிக்கடி அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள்.
அவள் ஹாமிலாவாக கர்ப்பமுற்ற பெண்ணாக இருக்கிறாள், அல்லது முர்தி ஆ பாலூட்டும் செவில் பெண், அதாவது பாலூட்டும் பெண்ணாக இருக்கிறார், குழந்தைக்கு பால் கொடுக்கிறார். இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் பயம் வருது, நான் நோன்பு நோற்றால் எனக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படும். இப்படி பயம் வந்தா பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதன் காரணமாக, பிள்ளையை நான் கர்ப்பத்தில் சுமந்திருக்கிறதன் காரணமாக எனக்கு ஏதேனும் பலவீனங்கள் ஏற்பட்டுவிடும் என்று பயம் வந்தா இந்த பெண்ணுக்கு நோன்பை விடலாம். நோன்பை விட்டுட்டு இதை தலா செய்ய வேண்டும். நோன்பை விட்டுட்டு இந்த ரெண்டு பேரும் தலா செய்யணும். அத்துடனே பிள்ளைகளின் மீது மட்டும் பயப்பட்டால் அவர்கள் அந்த நோன்பை தலா தான் செய்ய வேண்டும், ஃபித்யாவும் கொடுக்க வேண்டும். தலாவும் செய்ய வேண்டும், ஃபித்யாவும் கொடுக்கணும். அத்துடனே பிள்ளையோடு சேர்த்து தனக்கு பயப்பட்டால், இங்கே மூன்று விடயங்கள் இருக்குது. ஒன்று, தனக்கு மட்டும் பயப்படுகின்றார்கள் அதனால நோன்பை விடுகின்றார்கள், இவர்கள் தலா மட்டும் செஞ்சால் போதும் ஃபித்யா கொடுக்க வேண்டியதில்லை. இரண்டாவது, பிள்ளைகளின் மீது மட்டும் பயப்படுகிறார்கள், நான் கர்ப்பத்தில் சுமந்திருக்கக்கூடிய பிள்ளைக்கு தீங்கு ஏற்படும் இந்த நோன்பின் காரணமாக, அல்லது பால் குடிக்கக்கூடிய பிள்ளைக்கு ஏதேனும் சிரமம் உண்டாகும் நான் நோன்பு நோக்கிறதன் காரணமாக என்று நோன்பை விட்டுவிட்டால் இவர்கள் கலாவும் செய்ய வேண்டும். அந்த விட்டுவிட்ட நாளைக்காக வேண்டிய ஃபித்யா 600 கிராம் கணக்கில் அதனையும் கொடுக்க வேண்டும். அத்துடனே மூன்றாவது விடயம், தனக்கும் பயப்படுகிறார்கள் பிள்ளைக்கும் பயப்படுகிறார்கள், இரண்டுக்கும் சேர்த்து பயப்பட்டாலும் அவர்கள் கலாவும் செய்ய வேண்டும், அந்த ஃபித்யாவையும் கொடுக்க வேண்டும் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த நோன்புக்கு பல ஷர்த்துகள் இருக்கின்றது, அதில் முக்கியமான ஷர்த்துகளோடு உட்பட்ட மசலாக்கள் இருக்கிறது. அந்த ஷர்த்துகளில் ஆக பிரதானமானது தான் நீயத்ஸ். மல்லம் யுபயித்து சியாம கபல் அல் ஃபஜ்ரி ஃபலா சியாமலகு. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமில் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, யார் ஃபஜ்ருக்கு முன்னால அஜான் சொல்றதுக்கு முன்னால நோன்பை நியத்து வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பே கிடையாது, அவர் நோன்பு நோட்கவில்லை. இதனால தான் தராவிக்கு பின்னால இமாம் அந்த நியத்தை சொல்லி கொடுக்கிறார். எனக்கு இது விளங்குது இல்லை, டைம் எப்படி நோன்பு, அதாவது சொல்லி கொடுக்கிறார். இதுக்கும் சிலர் ஆதாரம் கேட்கிறார்கள், இமாம் சொல்லி கொடுக்கிறாரு இது பித்யத்தானே, இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா? சில விஷயங்களை விளங்கி கொள்ளணும். சிலருக்கு பித்யத்தா என்னன்னு தெரியாது. விதத்துங்கிறது முன்னுவமே இல்லாத ஒன்றை உருவாக்குறது. பல தடவை நான் இந்த மிம்பரில் சொல்லியிருக்கிறேன். எனவே கனியமானவர்களே, மார்க்கத்தை கண்மூடித்தனமாக நாங்கள் பின்பற்றக்கூடாது. எனவே எதுக்கெல்லாம் முன்னுவமை இருக்கின்றதோ அதனுடைய ஆதாரத்தை வைத்து தான் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த ஹதீஸ் அமல் செய்கிறாங்க, யார் மல்லம் யுபயித்து சியாம கபுல் அல் ஃபஜர், ஃபஜருக்கு முன்னால நோன்பை நீயத்து வைக்கவில்லையோ ஃபலா சியாமலகு, அவருக்கு நோன்பே கிடையாது என்று தெளிவான ஹதீஸ் வந்திருக்குது. இந்த ஹதீஸ் சஹே, இமாம் ஷாஃபி இந்த ஹதீஸ் எடுக்கிறாங்க. வைதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் சஹே ஆகிவிட்டால் அதுதான் என்னுடைய மதுஹப் என்று இமாம் ஷாஃபி சொல்லியிருக்கின்றார்கள். ஆளும் நேர்த்தியான கருத்துக்களை தான் அவர்கள் மசலாக்களாக முன்வைப்பார்கள். எனவே இதுக்கு நாங்கள் விடந்த வாரம் புதிந்து அதனை சொல்லாமல் இமாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நீயத்தை வைக்காம நாம் போயிட்டோம், அன்றைய நாள் நீயத்து வைக்க கிடைக்கலண்டா, இந்த ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நோன்பு கூட மாட்டாது. சிலர் சொல்லுவாங்க, நீயத்துங்கிறது உள்ளத்தில் வரக்கூடியது தானே, நிச்சயமாக உள்ளத்தில் வரக்கூடியது தான், சந்தேகம் இல்லை. எங்களுக்கு எலும்புற நீயத்து இருந்தாலே நாங்கள் நீயத்து வச்சிட்டோமே, தேவையில்லையே. நிச்சயமாக நீயத்து அப்படித்தான், ஆனாலும் அது எங்களுடைய ஸ்ரீலங்காவில் மெஜாரிட்டி பின்பற்றக்கூடிய ஷாஃபி மதுஹப் இல்லைங்கிறதனை மறந்துவிடக்கூடாது. எனவே ஒவ்வொரு மதுஹபுடையவும் சலுகைகளை நாங்கள் எடுக்கக்கூடாது. அப்படி எடுப்போம்னா வழிகேட்டில் பெற்றுவோம். ஒவ்வொரு விஷயத்திலும் லேசானதை மட்டும் எடுத்தால் எங்கே மார்க்கம் இருக்கும்? எனவே மதுஹபாக, 4 மதுஹபாக அன்று தொட்டு இன்று வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. நன்மாராயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இமாம்களுக்கு ஹசரத் ரசூலுல்லாஹின் மூலமாக. இவர்களுடைய கருத்தை நாங்கள் எடுத்து நடக்கிறதன் காரணமாக எல்லா ஹதீஸும் முழு உலகத்திலையும் அமலாகும். ஷாஃபி மதுஹபுக்காக வேண்டிய ஒரு ஹதீஸை அங்கே எடுத்து அமல் செய்கிறார்கள், இன்னும் ஒரு ஹதீஸை இமாம் மாலிக் மதுஹபுடையவர்கள் அமல் செய்கிறார்கள். எல்லாரும் ஹதீஸை தான் அமல் செய்கிறார்கள். எல்லாத்திலையும் சலுகைகளை மட்டும் எடுப்போம் என்றால் மார்க்கம் இல்லாமல் போய்விடும் என்கிறதை மறந்துவிடக்கூடாது. எனவே இமாம் அபூ ஹனீஃபா இமாம் மாலிக்குடைய கருத்தின் படிக்கு 30 நோன்புக்கும் ஆரம்பத்திலே நீயத்து வைத்தால் போதுமானது என்று சொல்கின்றார்கள். ஆனால் அதனை நாங்கள் எடுக்க முடியாது, நாங்கள் ஒரு மதுஹபின் பேரில் தான் போக வேண்டும் என்கிறதனை மறந்துவிடவும் கூடாது. அத்துடனே நாம் இயன்ற அளவு இந்த
நோம்பில நீயத்தினுடைய விஷயத்துல கரிசனை செலுத்துறதோட இன்சாக் செய்து கொள்ள வேண்டும். இன்சாக் என்று சொன்னா என்னது? சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, மூக்கின் ஊடாக எதுவும் அனுப்பக்கூடாது. சிலர்கள் மூக்கின் ஊடாக சில மருந்துகளை அனுப்புவார்கள், அது காற்றாகத்தானே போகுது, இதன் காரணமாக ஒன்றும் ஆகுவதில்லையே. இல்லை, இதன் காரணமாக நோன்பு முறிந்துவிடும். அது கண்ணுக்கு விளங்காத அந்த சில துளிகளாக இருந்தாலும் சரிதான், அது மூளைக்கு சென்றுவிடும் பட்சத்தில் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். இதுக்கு அரபியில இஸ்திஆத்துல் அன்ஃப்னு சொல்லுவாங்க, மூக்கின் ஊடாக மருந்துகளை அனுப்புறது. அடுத்தது எஹ்திகான் செய்யறது. சிலர்கள் சில டேப்லெட்ஸ்களை தன்னுடைய ஏனஸ் வழியாக அனுப்புவார்கள், அவர்களுக்கு வெளிவாசல் போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. இதற்கு ஆரம்ப காலத்தில் சோப்புகளை செலுத்தி வஸ்தி செய்வார்கள். இப்படி செய்வதன் மூலமாகவும் நோன்பு முறிந்துவிடும். காரணம், எங்களுடைய உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் பெய்து விடுகின்றது என்கிறது நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மேலும் காதுக்குள்ள தண்ணி பெய்ட்டு அது மூளையை அடைந்து விட்டால் நோன்பு முறிந்துவிடும். அத்துடனே எங்களுடைய விரல்களை, அப்படி யாரும் செய்வதில்லை என்றாலும் இது மசாலாக எழுதப்பட்டிருக்குது, இது மிம்பர்ல சொல்ல வேண்டிய விஷயமானு சொல்லி யோசிக்க வேணும். நாங்களுடைய விரல்களை ஏனசுக்குள்ள ஒருத்தர் நுழைவிச்சிட்டார், அதன் காரணமாகவும் நோன்பு முறிந்துவிடும். அத்துடனே ஒரு பெண்மணி அமர்கிறாள், அவர் அமரக்கூடிய நேரத்தில் அவருடைய மறைவிடத்தில் இருந்து சில பகுதிகள் வெளியாகும். அந்த அளவுக்கு விரலை அவள் நுழைவித்தாலும் கூட அவருடைய மறைவிடத்துக்குள்ள நோன்பு புரிந்துவிடும் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த விடயங்களை நாம் அறிந்து கொண்டே செய்தால், அறியாமத்தர் செஞ்சிட்டாரு அது பிரச்சனை இல்லை, மன்னிப்பு இருக்குது, ஆனால் இது ஹராம் என்று அறிந்து கொண்டு சென்றால் நோன்பு முறிந்துவிடும். அந்த நோன்பையும் கலா செய்ய வேண்டும் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது. மேலும் ஒருத்தர் எங்களை குத்தினார், ஒரு ஈட்டியால ஒரு கத்தினால வெட்டினார், அந்த வெட்டுதலின் ஊடாக எங்களுடைய உடம்புக்குள்ள ஏதேனும் போய்விட்டாலும் நோன்பு முறிஞ்சிடும். அப்படி ஏதேனும் போகவில்லை, ரத்தம் வழியுது, நோன்பு முறிய மாட்டாது, ஆனால் அதன் ஊடாக ஏதாவது ஒரு வஸ்து உள்ளுக்குள்ள போய்விடும் என்றால் நோன்பு முறிந்துவிடும். மேலும் வேக்சின் பண்ணுவார்கள், இவைகள் திறக்கப்பட்ட ஓட்டைகள் கிடையாது, வேக்சின் பண்றது கையில காலில், இதன் காரணமாக நோன்பு முறிய மாட்டாது. அத்துடனே சிலர் அவர்களுக்கு வாந்தியை தடுத்து கொள்ள முடியாது, அவர்கள் வாந்தி எடுத்தால் நோன்பு முறியாது என்றாலும் வேண்டுமென்றே விரல்களை போட்டு வாந்தி எடுத்தால் நோன்பு முறிஞ்சிடும். ஜிமா செய்கிறாரு மனைவியோட, அதாவது மனைவியோட இன்டர்கோஸ் பண்றாரு பகலுடைய பொழுதுல, நோன்பு முறிஞ்சிவிடும். இதுக்கு பெரிய கஃபாராவும் கொடுக்க வேண்டும். சொன்னார்கள், யாரெல்லாம் நோன்பு நோற்ற பகலில தன்னுடைய மனைவியோட உறவு கொள்கிறார்களோ அவர்கள் ஒரு மூப்பினான அடிமையை உரிமையிட வேண்டும். அவ்வாறு முடியவில்லை என்றால் 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும். அதுவும் முடியவில்லை என்றால் 60 மிஸ்கின்களுக்கு அவர் உணவளிக்க வேண்டும். இவ்வாறாக நிறைய விடயங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. நோன்புக்கு முன்னால உங்களுடைய மஸ்ஜிதுடைய இமாம்களை வைத்து இந்த விடயங்களை அறிந்து அந்த நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை புனிதமான முறையிலே நோற்று அதனுடைய பூர்ணத்துவத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வானாக. நாட்டில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், பல பிரச்சனைகளும் சிரமங்களும் தலை தூக்கி கொண்டிருக்கின்றது, அவைகளில் இருந்து முஸ்லிம்களையும் ஏனைய மக்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. உன்னுடைய வானத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து அருள் புரிவாயாக. பூமியினுடைய வர்க்கத்தின் வாசல்களை திறந்து தருவாயாக. எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. இந்த நோன்பை நல்ல முறையில் நோற்று உன்னுடைய பொருத்தம் பெறுவதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.